ஆப்பிரிக்க நாடுகளுடன் வளர்ச்சிக்கான ஒத்துழைப்பு நடவடிக்கைகள் கம்பாலா கொள்கையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இடையேயான மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய அவர் ஆப்பிரிக்க நாட்டின் முன்னேற்றத்திற்கான அடிப்படை தேவைகள் மற்றும் அந்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் இந்தியாவின் நடவடிக்கைகள் அமையும் என்று அவர் குறிப்பிட்டார். வளர்ச்சிக்கான தகவல்கள் என்ற அடிப்படையில் மின்னணு நிர்வாக நடைமுறைகளுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்று அமைச்சர் கூறினார். கடந்த 2019 ஆப்பிரிக்காவில் தொலைத்தொடர்பு கல்வி மற்றும் மருத்துவ சேவைகள் தொடங்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். தூய்மையான எரிசக்தி தொழில்நுட்பத்தை விரைவாக கொண்டுவரும் வகையில் 17 ஆப்பிரிக்க நாடுகளுடன் இந்தியா இணைந்து பணியாற்றும் என்றும் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இதனிடையே ஆப்கானிஸ்தானில் வன்முறைகள் அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக உள்ளது என்று ஜெய்சங்கர் கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் மாநாட்டிற்கிடையே அந்நாட்டு அமைச்சரை சந்தித்து பேசிய அவர் ஆப்கானிஸ்தானில் சர்வதேச நாடுகளின் ஒருமித்த கருத்துடன் அரசியல் ரீதியிலான தீர்வை காண்பதற்கு இந்தியா அந்நாட்டிற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தெரிவித்தார். இந்நிலையில் உஸ்பெகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லாசிஸ் கமிலோவை சந்தித்து பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆப்கானில் நிலவும் சூழல் மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்.